ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன், சிலபஸ் படி. சரியா? இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். சரியா? அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இது வந்து பார்ட் டூ வீடியோ. இந்த சோர்ஸ் எங்கே இருக்குன்னா, டென்த்து சோசியல் சயின்ஸ் வால்யூம் 1 புக்கில் எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன். சரியா? எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன், உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். சரி, உலகமயமாதலின் பொருள் மற்றும் வரலாறு பற்றி அறிந்து கொள்ளுதல். இந்த பாடத்தின் மூலம் உலகமயமாதலின் பொருள் மற்றும் வரலாறு பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். பன்னாட்டு நிறுவனங்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். சரி, எம்என்சியோட பரிணாம வளர்ச்சி. அடுத்து தென்னிந்திய வரலாற்று முன்னோக்கில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள் பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் வர்த்தக உலக வர்த்தக அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சரியா? WTO, சரியா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து உலகமயமாதலின் தாக்கத்தையும் சவால்களையும் புரிந்து கொள்ள போகிறோம். சரியா? அப்போ இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். நவீன நாட்களில் அரசியல்வாதிகள், பொருளியல் வல்லுநர்கள் மற்றும் தொழிலதிபர்களிடையே அதிகமாக பேசக்கூடிய கருத்துக்களாக என்னென்ன கருத்துலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல். சரி, அந்த மூன்று வார்த்தையை இப்போ நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. இந்த மூன்று வார்த்தைகள் வந்து நம்ம மக்களிடையும் பேசப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. சரியா? இந்த மூன்று வெளிப்பாடுகளும் புதிய பொருளாதார கொள்கையின் தூண்களாக ஆதரவு தெரிவித்து, நமது கவர்மெண்ட், இந்திய கவர்மெண்ட் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா, 1991 இந்த மூணையுமே நடைமுறைப்படுத்துது. சரியா? நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து 1991 இந்த மூன்றையுமே நடைமுறைப்படுத்துது. ஃபஸ்ட்டு உலகமயமாக்கல்னால் என்னென்னு பார்ப்போம். உலகமயமாக்கல் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகள், தொழில்நுட்பம், மூலதனம், உழைப்பு அல்லது மனித மூலதனம் ஆகியவற்றின் தடையில்லா ஓட்டத்தில் எந்த தடையும் ஏற்படாமல் உலகின் பல்வேறு பொருளாதாரங்களை ஒருங்கிணைப்பதற்கான செயல்முறையாகும். சரியா? இந்த மேலே கொடுத்துருக்க இவ்வளவு பாயிண்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? அதாவது பண்டங்கள், பணிகள், தொழில்நுட்பம், மூலதனம், உழைப்பு அல்லது மனித மூலதனம் ஆகியவற்றின் தடையில்லா ஓட்டத்தில். சரியா? இது எல்லாமே ஒரு தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே நடக்கிறதுக்கு இது வந்து, இந்த மூணு நடக்கிறதுக்கு வந்து இந்த இதெல்லாம் முக்கியமான ஒன்று. சரியா? இதில் வந்து எந்தவித தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு மட்டும் இல்லாமல், உலக நாடுகளில் மற்ற நாடுகளில் இருக்க பொருளாதாரங்களை ஒருங்கிணைப்பதற்கான செயல்முறை தான் இந்த உலகமயமாக்கல். சரியா? உலகமயமாக்கலின் கீழ் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகளை ஒருங்கிணைக்கப்படுகின்றன. உலகமயமாக்கலின் கீழ் பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான சர்வதேச சந்தைகள் வந்து ஒருங்கிணைக்கப்படுது. சரியா? எப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து அரிசி நிறைய விலையும், பக்கத்து நாட்டில் வந்து கோதுமை நிறைய விலையும். ஸோ அங்கேருந்து நம்ம அங்கே கொடுத்து அவங்க கோதுமையை வாங்கிக்கிடுவோம். சரியா? இது உலகமயமாக்கல் மூலமாக தான் சாத்தியப்படும். உலகமயமாக்கல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அரிசியை மட்டுமே சாப்பிட்டுருக்க வேண்டியதாக நமக்கு கோதுமை கிடைக்காது, அவங்க கோதுமையை சாப்பிட வேண்டியதாக அரிசி கிடைக்காது, இதை மாதிரி. சரியா? ஸோ ஒரு நாட்டில் அதிகமாக விளைவிக்கக்கூடியதை பக்கத்து நாட்டுக்கு, அடுத்தடுத்த நாட்டுக்கு கொடுத்து கொண்டு போய் சேர்த்து, அந்த நாட்டில் விளைவிக்கக்கூடியதை நம்ம வாங்கி, எல்லாருக்குமே எல்லா பொருளும் எல்லா வசதியுமே கிடைக்கிற மாதிரி செய்யக்கூடியது இந்த உலகமயமாக்கலோட நோக்கம். சரியா? உலகமயமாக்கல் என்பது உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைப்பதாகும். சரியா? நம்ம இப்போ தான் அந்த பாயிண்ட் சொன்னோம், அங்கே கீழே கொடுத்துருக்காங்க. சரியா? உலகமயமாக்கல் என்பது உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைப்பது. சரியா? அடிப்படையில் உலகமயமாக்கல் சர்வதேசமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் செயல்முறையை குறிக்கிறது. சரி, அடிப்படையில் சர்வதேசமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் செயல்முறையை குறிக்கிறது. அப்போது உலகமயமாக்கலின் வரலாறு எப்படி தோன்றுச்சுன்னு பார்ப்போம். உலகமயமாக்கல் என்ற சொல்ல வந்து யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பேராசிரியர் ப்ரொஃபஸர் தியோடர் லெவிட். சரியா? தியோடர் லெவிட். இது கேட்கக்கூடிய க்வெஸ்சன், உலகமயமாக்கலின் உலகம் மயமாக்கல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு இது கேட்கப்படக்கூடிய ஒரு க்வெஸ்சன். சரியா? உலகமயமாக்கல் வரலாற்று பின்னணி மூன்று நிலைகளில் விவாதிக்கப்பட்டது. எதெல்லாம் உலகமயமாக்கல்? உலகமயமாக்கலின் வரலாறு படி நிலை 1 தொன்மையான உலகமயமாக்கல். சரியா? ஒரு தொன்மையான உலகமயமாக்கல். நிலை 2 வந்து இடைப்பட்ட உலகமயமாக்கல். அடுத்து இப்போ நிலை 3 நவீன உலகமயமாக்கல். சரி, இப்போது நிலை 3 தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு மேப் பார்த்துக்கோங்க, இது ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக மேப்பு தான். அதாவது இந்த, இது வந்து கடல்வழி மார்க்கத்துக்கான ரூட்டு. சரியா? இது வந்து கடல்வழி, இந்த ப்ளூ கலரில் இருக்குது கடல்வழி மார்க்கத்துக்கான ரூட். அதாவது நம்ம நாட்டில் விளையக்கூடிய பொருளை கடல் வழியாக எடுத்து செல்லக்கூடிய ரூட்டு. மேலே வந்து சில்கி வே, அதாவது நிலவழியாக
பல நாடுகளை ஒருங்கிணைக்கும் ஒரு ரூட்டு. சரியா, இது வந்து அதான் பட்டு மற்றும் நறுமண பாதைன்னு சொல்கிறாங்க. சரியா, சில்க் மற்றும் நறுமண பொருட்களின் பாதை. சரியா, இதுதான் சில்கி ரோடு, சில்கி ரோடுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே ரோடு போடணும்னு சீனாக்காரன் துடிச்சிட்ருக்காங்க. ஸோ அது இந்த இதுக்கு இந்த பர்பஸ்க்காகன்னு சொல்லிட்டு இடத்த ஆக்கிரமிச்சிடலான்னு பார்த்துட்ருக்காங்க. சரியா, இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். சரி, அதனால தான் நம்ம இடத்துல நம்ம பார்டரில் வந்து ரோடு போடக்கூடாது, நம்ம வந்து தடங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா, இதோட இப்போ பிரச்சனை இதோட இது என்னென்னா, எல்லா பொருளையுமே ஈஸியாக நாடு டு நாடு கொண்டு போயிடலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரோடு எல்லாமே காமிச்சிருக்காங்க. சரியா, அப்போ தொன்மையான உலகமய மக்கள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். சுமர் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையான வர்த்தக உறவுகள் உலகமய மக்கள் என்ற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டுகளில் உருவாக்கியது என்று ஆண்ட்ரே குந்தர் ஃப்ராங்க் வாதிட்டார். சரியா, இது உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆரம்ப வடிவத்தை தொன்மையான உலகமயமாக்கல் என்று கிரேக்க காலத்தின் போது அழைக்கப்பட்டது. சரியா, கிரேக்க காலத்தின் போது வந்து ஆரம்ப வடிவத்தை, அதாவது தொன்மையான உலகமயமாக்கல் என்பது வந்து உலக பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் ஆரம்ப வடிவத்தை தான் தொன்மையான உலகமயமாக்கல் என்று யார் சொல்கிறா? கிரேக்க காலத்தின் போது அந்த காலகட்டத்தை அழைக்கிறாங்க. சரியா, வணிக ரீதியாக நகர்ப்புற மையங்கள் கிரேக்க கலாச்சாரத்தின் மையத்தில் ஆர்வமாக சுற்றி வந்தன. இது இந்தியாவிலிருந்து ஸ்பெயினுக்கு பறந்து விரிந்து அலெக்சாண்ட்ரியா, ஏதென்ஸு மற்றும் அந்தியோக்கி போன்ற நகரங்களில் அதன் மையத்தில் இருந்தது. ரோம் பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் மற்றும் ஹன் வம்சத்துக்கும் இடையேயான வர்த்தக தொடர்பில் உலகமய மக்களின் ஆரம்ப வடிவம் இந்த பேரரசுகளுக்கு இடையேயான வணிக உறவுகளால் பட்டுச்சாலையின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தது. சரியா, இந்த பட்டுச்சாலை வளர்ச்சிக்கு யாரெல்லாம் ஊக்கப்படுத்துகிறாங்க பார்த்துக்கோங்க. ரோம் பேரரசு, பார்த்தியன் பேரரசு மற்றும் ஹன் வம்சத்துக்கு இடையான வர்த்தக தொடர்பில் தான் உலகமயமாக்கலின் ஆரம்ப வடிவமும் இந்த பேரரசுக்கு இடையான வணிக உறவுகளால் பட்டுச்சாலை, சரியா, சில்கி ரோடு வந்து அதோடய வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்துது. சரியா, அப்போது இஸ்லாமிய பொற்காலம் கூட உலகமய மக்களில் ஒரு முக்கிய ஆரம்பகட்டமாக இருந்து வந்தது. சரியா, இஸ்லாமிய பொற்காலமும் உலகமய மக்களின் ஒரு முக்கிய ஆரம்பகட்டமாக இருந்து வந்தது. மங்கோலிய பேரரசின் வருகை மத்திய கிழக்கு மற்றும் சீனாவின் வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தாலும் பட்டுச்சாலை வழியாக பயணிக்க வசதியாக இருந்தது. இந்த நவீனத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த உலக பரிமாற்றத்தை சில நேரங்களில் தொன்மையான உலகமய மக்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இந்த நவீனத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த உலக பரிமாற்றத்தை சில நேரங்களில் தொன்மையான உலகமய மக்கள், இதிலிருந்து கொஸ்டின் வருது. அதாவது இந்த தொன்மையான உலகமய மக்கள் சம்மந்தமாக கொஸ்டின் வர்றது ரேர் தான். சரி, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது மொத்தத்தில் அந்த காலத்தில் ஒரு மன்னர் ஆட்சி, அவங்க அந்த காலத்தில் நடந்த உலகமய மக்கள் தான் தொன்மையான உலகமய மக்கள். அடுத்து இடைப்பட்ட உலகமய மக்கள், இந்த உலகமய மக்களின் அடுத்த கட்டம் இடைப்பட்ட உலகமய மக்களாக்கம். சரியா, எதனால் அந்த மன்னராட்சிக்கு அடுத்து 16 மற்றும் 17 நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய பேரரசுகளின் எழுச்சியால் முதலில் போர்ச்சுகீசியர்கள் ஸ்பானிஷ் பேரரசுகள், டச்சுக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷ் பேரரசுகள் கடல் வழிபாடுவும் மேற்கொண்டனர். சரியா, இது வந்து 16 மற்றும் 17 நூற்றாண்டுகளில் உலகமய மக்கள். 17ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் வந்து 1600 தனியார் வணிக நிறுவனம் போன்று உருவாக்கப்பட்டு முதல் பன்னாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்பட்டது. சரியா, முதல் பன்னாட்டு, அதாவது எம்என்சிங்கிறது எதுனா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தான். சரியா, எம்என்சி, ஃபஸ்ட் எம்என்சி வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம். சரியா, ஈஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியா தான், ஈஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியா தான் வந்து ஃபஸ்ட் எம்என்சி நிறுவனம். சரியா, முதல் பன்னாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்பட்டது. சரியா, ஃபஸ்ட் எம்என்சி வந்து ஈஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியா. சரியா, இது வந்து 1600. மேலும் முதல் டச்சு கிழக்கு இந்திய நிறுவனம், சரியா, அது 1602 உருவாக்கப்பட்டு வணிகம் நடைபெற்றது. சரியா, டச்சு கிழக்கு இந்திய நிறுவனம் 1602 உருவாக்கப்பட்டு வாணிபம் நடைபெற்றது. 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா மற்றும் பிரேசில் வரை வர்த்தக நிறுவனங்களை நிறுவ ஆரம்பித்தனர். 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா மற்றும் பிரேசில் வரை வர்த்தக நிறுவனங்களை தொழிற்சாலைகள் நிறுவ ஆரம்பித்தனர். அடுத்து நவீனமயமாக்கல், உலகமயமாக்கல்லே நவீன காலம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உலகமயமாக்கலின் வருகை நவீன வடிவத்தை நெருங்கியது. பத்தொன்பதாம் மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளுக்கு இடையே நடைபெற்ற உலகமயமாக்கல் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளை கொண்டிருந்தன. அவை இந்த நூற்றாண்டுகளில் நடைபெற்ற உலகளாவிய வர்த்தக பொருளாதாரத்தில் மூலதனம் மற்றும் முதலீடு செய்யப்பட்டது மற்றொன்று. சரியா? அதாவது இப்போ எந்த ஃபாரின் கம்பெனினாலும் அடுத்த நாட்டில் போயிட்டு முதலீடு பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற லெவலுக்கு வளர்ந்துருச்சு. சரியா? ஸோ நம்மளே வாலண்டியராக கூப்பிட்டுருக்கோம், எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஃபேக்ட்ரியை நிறுவிக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் சில சலுகைகள் தரோம், எங்களோட எக்கனாமிக்கு க்ரோத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பல வெளிநாடு கம்பெனியை கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது நவீன உலகமயமாக்கல். சரியா? அப்படி இருபதாம் நூற்றாண்டில் வணிக உற்பத்தியில் அதிக பங்கினை பெற்றதுடன் சேவைகள் வர்த்தகம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் உற்பத்தி வணிகத்தில் எழுச்சி விட்டுருந்ததாகும். சரி, இப்போ விவசாயம் அடியோடு அழிஞ்சிட்டு போயிட்டுருக்கு, இப்போ நல்ல டெவலப்பில் போய்கிட்டு இருக்கிறது சேவைத்துறை தான் நல்ல டெவலப்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. சரியா? இது சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு மற்றும் உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் போன்ற பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டுள்ளன. சரியா? இதில் வந்து என் நாட்டுக்குள்ளே வர இல்லை என் நாட்டுக்குள்ளே பொருளை இறக்குற அது மூலம் எனக்கு வருமானம் வரணும், ஸோ அதுக்கான சுங்கவரி கொடுத்துருது. அதுக்கப்புறம் வாணிபம் குறித்த பொது உடன்பாடு. சரியா? ஒரு வாணிபத்துக்குன்னு சில வரைமுறை இருக்கணும், ஏமாத்திடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், குறைஞ்ச ரேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பொது உடன்பாடு எல்லா நாட்டுக்குள்ளேயும் இருக்கணும். அடுத்து வர்த்தக உலக வர்த்தக அமைப்பு. சரியா? இந்த உலக வர்த்தக அமைப்பு தான் ஓவராலாக எல்லாத்தையுமே ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு உலக நாடுகளை வந்து ஒன்றிணைக்கிறது. சரியா? போன்ற பன்னாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன பட்டுள்ளன. சரியா? 1890 முதல் உலக போர் வரை நிலையற்ற வர்த்தகம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் போர், அடுத்த நாடுகளை அடிமைப்படுத்துறது, இதே மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமானதாக கருதப்பட்டது. அதனால் வந்து ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு நிலையற்ற வர்த்தகம் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் போருக்கு பிந்தைய காலத்தில் பெரும்பாலும் பொருளாதார விரிவாக்கத்தால் நிலைப்புத்தன்மைக்கு வழிவகுத்தது. சரியா? போருக்கு பின்னாடி வந்து பொருளாதாரம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நாடுகள் நினச்சதுனால ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வரலாற்று பார்வையில் தென்னிந்தியாவில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள். வரலாற்று பார்வையில் தென்னிந்தியாவில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். சரியா? வர்த்தக நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கவும் விரிவுபடுத்தவும் வணிகர்கள் தென்னிந்திய வர்த்தக குழுக்களை உருவாக்கினார்கள். இந்திய கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் வழிகளாக வர்த்தக குழுக்கள் இருந்தன. தென்னிந்தியாவில் வர்த்தகம் சோழர்கள் ஆதிக்கத்திலிருந்து பின்பு அது பல்லவர்கள் ஆதிக்கத்திற்கு மாறியது. சரியா? ஃபஸ்ட்டு சோழர்கள் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பண்ணாங்க, அதுக்கப்புறம் பல்லவர் காலத்திலே இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அப்புறம் ஆரம்பகால வர்த்தகர்கள் யாரெல்லாம் பார்ப்போம். 1053 AD. சரியா? அதில் கலிங்க வர்த்தகர்கள், நவீன ஒரிசா இப்போ உள்ள ஒரிசாவில் இருக்க கலிங்க மன்னர்கள் இல்லை கலிங்க வர்த்தகர்கள்னு வச்சுருக்கலாம். இவங்க வந்து என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சிவப்பு வண்ணக்கள் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு வந்தனர். சரியா? அங்கே வந்து இந்த சிவப்பு வண்ணக்கள் ப்ளஸ் அலங்கார பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து வர்த்தகத்திற்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்து மேலும் ஆரம்ப நாட்களில் பருத்தி ஜவுளியை தென்கிழக்கு ஆசியாவிற்கும் கொண்டு வந்து வர்த்தகம் செய்தனர். பருத்தி ஜவுளியை வந்து தென்கிழக்கு ஆசியாவிற்கு கொண்டு வந்து வர்த்தகம் செய்தனர். மத்திய காலத்தில் தெற்கு இந்தியாவில் வர்த்தகர்களாக கத்ரிகாஸ், நாகராஸ், மும்முரி, தந்தாஸ், ஐயாவோடி 500, செட்டிஸ், புரோடாஸ், கோவராஸ் போன்ற பல வர்த்தக குழுவினர் செயல்பட்டனர். சரியா? தொகாராஸ், கோவராஸ் போன்ற சில வர்த்தக குழுவினர் ஆலய வளாகத்தில் மட்டுமே சந்தித்து வர்த்தகத்தை மேற்கொண்டனர். சரியா? இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். மத்திய காலத்தில் வந்து தெற்கு இந்தியாவில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை நோட்டு பார்த்துக்கோங்க, இல்லை புக் வச்சுருந்தாலும் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினும் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். சரியா? தொகாராஸ், கோவாராஸ் போன்ற சில வர்த்தக குழுவினர் வந்து ஆலய வளாகத்தில் மட்டுமே சந்தித்து வர்த்தகத்தை மேற்கொண்டனர். சரியா? கோயில்குள்ளே மட்டுமே சந்தித்து வர்த்தகத்தை மேற்கொண்டனர். அப்புறம் தென்னிந்தியாவில் ஐரோப்பிய வணிகர்கள். இந்த காலத்தில் இந்தியாவிற்கு பல்வேறு ஐரோப்பிய நிறுவனங்கள் வருவதற்கு வர்த்தக நடவடிக்கைகள் காரணமாக இருந்தது. யார்? வாஸ்கோடகமாவால் ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு நன்னம்பிக்கை முனை வழியாக புதிய கடற்பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? இது ஒரு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். சரியா? வாஸ்கோடகமா தான்
வெளிநாட்டுக்காரன் நம்ம இந்தியாவுக்குள்ளே இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணியாக இருந்தார். இந்தியாவிற்கு நன்னம்பிக்கை முன்னைவழி நன்னம்பிக்கை முனை வழியாக இந்தியாவிற்கு ஒரு கடல் வழி பாதை கண்டுபிடிக்கப்பட்டது. இது நாகரிக உலகத்தின் மீது பல விளைவுகளை ஏற்படுத்தியது. சரியா, நம்ம இந்தியாவை கெடுத்தது இந்த வாஸ்கோடகாமா தான். அவர் மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தாருன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இந்தியாவின் கடலோரம் மற்றும் கடல் வர்த்தகம் ஐரோப்பியர்களால் முற்றுரிமை பெற்றிருந்தது. சரியா, அப்போது அவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ்னால் ஐரோப்பியர்களால் முற்றுமை வர்த்தகம் ஃபுல்லாகவே அவங்க கையில் எடுத்து வச்சுருந்தாங்க. அடுத்து போர்ச்சுகீசியர்கள், வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் மே 17, 1498 கோழிக்கோட்டில் வாணிபத்திற்காக வந்தனர். சரியா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள போர்ச்சுகீசியர்கள் வந்து வாஸ்கோடகாமாவின் தலைமையின் கீழ் போர்ச்சுகீசியர்கள் வந்து எப்போ வராங்க, மே 17, 1498 கோழிக்கோட்டில் வாணிபத்திற்கு வந்து இறங்கினர். வாஸ்கோடகாமாவால் போர்ச்சுகலுக்கு கொண்டு வந்த பொருட்களின் லாபமானது இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட 60 மடங்கு அதிகமாகும். சரியா, நம்ம இந்தியாவில் பயணம் செஞ்ச செலவை விட 60 மடங்கு லாபத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்புறம் இவர் தான் வாஸ்கோடகாமான்னு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1500 AD பெட்ரோ அல்வாரோஸ் கபரல் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். மேலும் 1502 வாஸ்கோடகாமாவின் ரெண்டாவது பயணத்தினால் இந்தியாவில் காலிக்கட், கொச்சின் மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் வர்த்தக நிறுவனங்களை நிறுவுவதற்கு வழிவகுத்தது. சரியா, அப்போ செகண்ட் டைமும் இந்த லாபத்தை பார்த்துட்டு யார் வரா, வாஸ்கோடகாமா தான் செகண்ட் டைம் வந்து எப்போ 1502 சரியா செகண்ட் டைம் வந்து நிறுவனத்தையே நிறுவது வாணிப எக்ஸ்போர்ட் கம்பெனியவே நிறுவிட்டு போயிருந்தாப்பில். சரியா, எந்தெந்த இடத்துலன்னு பாருங்கள், காலிக்கட், கொச்சின் மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் வர்த்தக நிறுவனங்களை நிறுவுவதற்கு வழிவகுத்தது. ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரமாக கொச்சின் இருந்தது. இது ஒரு கேட்கக்கூடிய கொச்சின். சரியா, ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் தலைநகரம் வந்து கொச்சின். சரியா, அப்புறம் தென்னிந்தியாவில் டச்சுக்காரர்கள் எப்படி வர பாருங்கள், 1896 இருந்த டச்சுக்காரர்கள் பல பயணங்கள் மேற்கொண்டு டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை 1602 உருவாக்கினார். சரியா, 1596 டச்சுக்காரர்கள் வந்து பல பயணங்கள் மேற்கொண்டு எங்கே பிஸ்னஸ் பண்ணால் எங்கள் லாபம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், எங்கே நல்ல வருமானம் கிடைக்கும், ப்ளஸ் எங்கே இயற்கை வளம் கொளிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவன் எப்போ 1596 1602 தான் நிறுவனத்தை வந்து உருவாக்குறான். அட்மிரல் வாண்டர் ககைன் என்பவரால் டச்சு நிறுவனம் மசிலிப்பட்டினம், நிஜாம்பட்டினம், சரியா, பெத்தபோலி இப்போ வந்து நிஜாம்பட்டினம், தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது. சரியா, டச்சுக்காரர்கள் யார் தலைமையில், அட்மிரல் வான் டேர் ககேன் சரியா என்பவரால் டச்சு நிறுவனம் வந்து மசிலிப்பட்டினம், பெத்தபோலி இப்போ வந்து நிஜாம்பட்டினம்னு அழைக்கப்பட்டது, தேவனாம்பட்டினம் ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டது. சரியா, அடுத்து 1610 சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புலிக்காட்டில் மற்றொரு தொழிற்சாலையை நிறுவினார். 1610 அவரே தான் சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புலிக்காட்டில் மற்றொரு தொழிற்சாலையும் நிறுவுகிறாங்க. இண்டிகோ, சால்ட்பேட்டர் மற்றும் வங்க கச்சாப்பட்டு போன்ற இதர பொருட்கள் டச்சுக்காரர்களால் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக புலிக்காட்டு இருந்தது. சரியா, இந்தியாவில் வந்து டச்சுக்காரர்களோட தலைமையிடமாக எது புலிக்காட்டு தான் இருக்குது. சரியா, புலிக்காட். 1659 போர்ச்சுகீசியர்கள் வந்து தஞ்சாவூர்காரர்கள் இந்த நாகப்பட்டினத்தை கைப்பற்றியது. 1659 போர்ச்சுகீசியர்கள் வந்து டச்சுக்காரங்கள் வந்து தஞ்சாவூர் கடற்கரையில் இருந்து நாகப்பட்டினத்தை வந்து கைப்பற்றியிருந்தாங்க. சரியா, யார் டச்சுக்காரங்க வந்து போர்ச்சுகீசியர்கிட்டருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றியிருந்தாங்க. அப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த அம்மையார் தான் எலிசபெத் ராணியம். சரியா, அடுத்து பிரிட்டிஷ் நிறுவனம். ஈவன் டிசம்பர் 31, 1600 அன்று கிழக்கிந்திய கம்பெனிக்கு நிறுவனம் தூங்குவதற்காக எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது. சரியா, எப்போ டிசம்பர் 31, 1600 சரியா, டிசம்பர் 31, 1600 அன்று கிழக்கிந்திய கம்பெனிக்கு நிறுவனம் தூங்குவதற்காக எலிசபெத் ராணியால் பட்டயம் வழங்கப்பட்டது. சரியா, தென்கிழக்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் 1611
மசூலிப்பட்டினத்திலும் 1626 புலிக்காட்டு அருகிலும் நிறுவினார்கள். சரியா, தென்னிந்தியாவில் சாரி தென்கிழக்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் 1611 வந்து மசூலிப்பட்டினத்திலும் 1626 வந்து புலிக்காட்டு அருகிலும் நிறுவினார்கள். சரியா, நிறுவனத்தை நிறுவினார்கள். அடுத்து கோல்கொண்டாவின் சுல்தான் ஆங்கிலேயருக்கு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கி 1632 அவர்களை தங்கள் ராஜ்ய துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்யவும் அனுமதி வழங்கினார். இது ஒரு கேட்கக்கூடிய க்வெஸ்சன். சரி, ஆங்கிலேயர்களுக்கு ஃபஸ்ட்டு கோல்டன் ஃபயர்மேன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னு பார்த்தா கோல்கொண்டாவின் சுல்தான். சரியா, கோல்கொண்டாவின் சுல்தான் 1632 அவர் மற்றும் என்ன செய்கிறாரு, அவரோட ராஜ்ய எல்லைக்குள்ளே இருக்க துறைமுகங்களில் இலவசமாக வர்த்தகம் செய்யவும் அனுமதி கொடுக்குறார். சரியா, அடுத்து 1639 அந்த ஆண்டில் வந்து ஆங்கிலேயர்களால் சென்னையில் ஒரு வலுவான நிறுவனம் கட்டப்பட்டது. பின்பு அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று அழைக்கப்பட்டது. சரியா, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை எப்போ, 1639. சரியா, 1639 கோரமண்டல கடற்கரையில் அந்த கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினம் விரைவில் ஆங்கில குடியேற்றத்தின் தலைமையமாக மாறியது. சரியா, கோரமண்டல் கடற்கரையில் மசூலிப்பட்டினம் விரைவில் ஆங்கில குடியேற்றத்தின் ஒரு தலைமையிடமாக மாறியது. அடுத்து டேனிஷ்காரர்கள் எப்படி வரணும் பார்ப்போம். 1616 இந்தியாவிற்கு வருகை புரிந்த டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் ஒன்றை உருவாக்கினர். 1620 டேனிஷ் இந்தியாவில் டேனிஷ் குடியேற்றங்களால் எங்கே, தமிழ்நாட்டில் ட்ரங்குபாறை. சரியா, ட்ரங்குபாறை அங்கே வந்து தலைமையிடமாக நிறுவியது. ஆனால் அவர்கள் இந்தியாவில் தங்களை வலுப்படுத்த தவறியதால் 1845 அனைத்து குடியேற்றங்களையும் ஆங்கிலேயர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு அவர்களுக்கே விற்று சென்று விட்டனர். அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் 1668 கோல்கண்டாவின் சுல்தானிடம் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவினர். சரியா, இது ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். இதில் இது எக்கனாமிக்ஸ்லாம் இல்லை, இது ஹிஸ்ட்ரிக்குமே வரக்கூடிய க்வெஸ்சன். சரியா, இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் வந்து 1668 கோல்கொண்டாவின் சுல்தான், அந்த கோல்கொண்டா சுல்தான்கிட்ட தான் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை நிறுவுறாங்க. அடுத்து 1693 டச்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களுமே ஒப்படைத்தனர். சரியா, பாண்டிச்சேரியை கைப்பற்றி மீண்டும் பிரெஞ்சுக்காரர்களிடமே ஒப்படைச்சிருந்தாங்க. எப்போனா 1693. சரியா, இது ஒரு கேட்கக்கூடிய க்வெஸ்சன். சரியா, இதுவும் கேட்கக்கூடிய க்வெஸ்சன். அடுத்து 1701 பாண்டிச்சேரி பிரெஞ்சின் தலைமையிடமாக மாறியது. பிரெஞ்சின் தலைமையிடமாக பாண்டிச்சேரி எப்போ மாறுதுன்னா 1701. சரியா, அடுத்து 1742 பின்னர் அரசியல் நோக்கங்களை தொடர்ந்து கிழக்கு மாகாணங்களில் குடியேற்றங்கள் வணிக ஆதாயத்திற்கான விருப்பத்தை மறைக்க தொடங்கியது. சமீபத்தில் இந்திய அரசு தென்னிந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் கேரளாவில் ஏற்படுத்தியது. ஏற்றுமதியை அதிகரிக்கும் நோக்கில் நாங்குநேரி, எண்ணூர், கோயம்புத்தூர் என தமிழ்நாட்டில் சிறப்பு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆரம்பிக்கப்பட்டது. சரியா, சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து இந்தியாவில் உலகமயமாக்கல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்தியாவில் இதுதான் முக்கியமானது. சரியா, இது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளில் இதுதான் இப்போ தான் முக்கியமான டாபிக் வரும். இந்தியாவின் உலகமயமாக்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவில் 1980-81 பிறகு 1990-91 நடைபெற்ற வளைகுடா போரின் காரணமாக எண்ணெய் விலை அதிகரிப்பு மற்றும் மேற்கு ஆசியாவில் போர்க்குணம் ஆகியவற்றின் காரணமாக கடுமையான அயல்நாட்டு வாணிப செலுத்து சமநிலையின் சிக்கல்கள் குறிப்பிடத்தக்கது. சரியா, அப்போ வந்து பெட்ரோல் டீசல் அதோட ரேட்டு ஏறிட்டு போகிறது. அந்த எப்போவுமே பெட்ரோல் டீசல் ரேட்டு ஏறிட்டு போயிட்டாலே உணவுப் பொருள்லேருந்து எல்லாம் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லா ரேட்டுமே கூடிடும். சரியா, ஸோ அதை தான் இப்போதைக்கு வந்து நம்ம எல்லாருமே அதை தான் சார்ந்திருக்கோம். பெட்ரோல் டீசல் வில கூடுதா, எல்லாமே கூடும். அப்போ புதிய அரசு வந்து ஜூன் 1991 பொறுப்பேற்றவுடன் இந்திய அயல்நாட்டு செலுத்து சமநிலையில் முன் எப்போதும் இல்லாத நெருக்கடியை சந்தித்தது. சரியா,
அப்போ மத்திய மாநில அரசுகளின் நிதி கிட்டத்தட்ட ஒரு நிதியில்லா நிலைமையை அடைந்தது என்று கூறலாம். சில சர்வதேச நிறுவனங்களால் இந்தியாவின் கடன் மதிப்பீடு குறைந்ததுடன் இங்கிருந்து அதிகமான மூலதனமும் வெளியே சென்றது. அப்போ இந்திய சர்வதேச சந்தையில் தனது கடன் தரும் தகுதி இழந்ததால் இங்கிலாந்து வங்கியில் 40 டன் தங்கத்தை அடமானம் வைத்தது. சரியா, 40 டன் தங்கத்தை வந்து நம்ம அடமானம் வைக்கிறோம் நிதி நிலைமையை சமாளிக்க. இந்த சூழ்நிலையில் 1991-1992 அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா, July 1991 தனது வரவு செலவு திட்டத்தை எப்படி மாற்றுறாங்கன்னா, அப்போ தான் நம்ம வந்து மாற்றுறோம் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல்னு மாற்றுறோம். அவற்றின் தொடர்ச்சியான கொள்கை மாற்றங்களுடன் வழங்கியது. சரி, இந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறத வந்து நம்ம திறந்து விடுறோம். அப்போ இந்த கொள்கைகள் இந்தியாவில் என்ன செய்யுதுன்னா, 1994 டங்கல் வரவை கையெழுத்திட்ட போது பலப்படுத்தப்பட்டது. சரியா, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். இந்திய பொருளாதாரத்தை, அதாவது எது, தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல் அப்படிங்கிற கொள்கை வந்து எப்போ பலப்படுத்தப்பட்டதுன்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சரியா, இந்தியாவில் 1994 டங்கல் வரைவு, சரியா, டங்கல் வரைவு, டங்கல் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, இதை கையெழுத்திட்ட போது வந்து பலப்படுத்தப்பட்டது. அப்போ உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இந்தியாவோட புதிய பொருளாதார கொள்கை எப்படி இருந்துச்சுன்னா, சில தொழிற்சாலைகளை தவிர தொழில் உரிமம் பெறுவதை நீக்கியது. சில தொழிற்சாலைகளை தவிர தொழில் உரிமம் பெறுவது வந்து கட்டாயம் இல்லை, நீ எப்படினாலும் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்டே தூக்கி போடுறாங்க. அடுத்து, பொதுத்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. பொதுத்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலை எண்ணிக்கை குறைச்சி அதை ஃபுல்லாக ப்ரைவேட்டை கொடுக்குற மாதிரி குறைச்சிட்டாங்க. அடுத்து, இந்தியாவின் பொருட்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்தில் நிலையான பணத்தின் மாற்று வீதத்தை சரி செய்தது. இந்தியாவின் பொருட்களின் ஏற்றுமதி பரிமாற்றத்தில் நிலையான பணத்தின் மாற்று வீதத்தை சரி செய்தது. அடுத்து என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். வெளிநாட்டு தனியார் துறை நடப்பு கணக்கில் இறக்குமதி வரிவை குறைப்பதன் மூலம் வர்த்தகத்தில் ரூபாய் மாற்றத்தை உருவாக்கியது. சரியா, வெளிநாட்டு தனியார் துறை நடப்பு கணக்கில் இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலம், இறக்குமதி வரியை குறைக்கிறாங்க, அதன் மூலம் என்ன செய்கிறாங்கன்னா, வர்த்தகத்தை வந்து ரூபாய் மாற்றத்தை உருவாக்கியது. அடுத்து, அயல்நாட்டு செலவாணி ஒழுங்குமுறை பொருத்தமாக திருத்தப்பட்டது. அயல்நாட்டு செலவாணி ஒழுங்குமுறை பொருத்தமாக திருத்தப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்மை விகிதம் அதிகரிக்கப்பட்டது. சரியா, இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட சட்ட ரீதியான ஒரு நீர்மை விகிதத்தை வந்து அதிகரித்தது. சரியா, அப்புறம் பன்னாட்டு நிறுவனம்னா என்னென்னு பார்ப்போம். நாட்டில் இது எல்லாமே ஒரு டெஃபினிஷன் மாதிரி தான் இருக்கும். சரியா, இருந்தாலும் இதிலிருந்து பல க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, பன்னாட்டு நிறுவனம் எம்என்சினா என்னென்னு பார்ப்போம். நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெருநிறுவனமாகும். எம்என்சினா ஒன்றும் இல்லை, மல்டிநேஷனல் கம்பெனி. ஒரு நாட்டில் இருந்து 2 நாடு, 3 நாடு, 4 நாடுன்னு அதே கம்பெனி பரவிக்கிட்டே வந்துச்சுன்னா அதை எம்என்சி. சரியா, மல்டி நேஷனல் கம்பெனி. அப்போது பன்னாட்டு நிறுவனங்களை வந்து சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்பு என்றும் கூறலாம். சரி, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வந்து வேறு சில பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்பு, சரியா, என்று கூறலாம். அப்போ எம்என்சியின் பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவை ஒரு வர்த்தக நிறுவனமாக கொண்டு வந்தது. அதன் பிறகு அரசியல் ரீதியாக நாடெங்கிலும் பரவலாக ஆதிக்கம் செலுத்தியது. 1920களில் பன்னாட்டு நிறுவனங்கள் முதலில் பிரித்தெடுக்கப்பட்ட தொழில்கள் அல்லது தொழில் நடத்தும் நாடுகளின் மூலப்பொருட்களை கட்டுப்படுத்தி மெதுவாக இந்தியாவினில் நுழைந்தது. 1950களுக்குள் பிறகு உற்பத்தி மற்றும் பணிகள் துறையிலும் ஈடுபட்டது. தற்போது இந்தியாவில் 4 பெரிய ஏற்றுமதி நாடுகளான அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு சொந்தமான பன்னாட்டு நிறுவனங்கள் பெரும்பான்மையாக உள்ளது. இவற்றின் மிகப்பெரியது அமெரிக்காவாகும். இந்தியாவில் உள்ள 15 பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் 11 அமெரிக்காவை சேர்ந்தது. 1971 அமெரிக்க நிறுவனங்கள் மொத்த உலக பங்குகளில் வெளிநாட்டு நேரடி முதலீட்டில் சரியா 52% கொண்டிருந்தன. மேலும் இங்கிலாந்து வந்து 14%, பிரான்ஸ் 5%, ஜெர்மனி 4.4%, ஜப்பான் வந்து 2.7% பங்கினையும் கொண்டிருந்தன. 1969 அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்கள் மட்டும் தோராயமாக $140 பில்லியன் மதிப்புள்ள பண்டங்களை உற்பத்தி செய்தது. சரி, நம்ம இந்தியாவிலிருந்து ஆசிய நாடுகளில் 34%, மற்ற ஆப்பிரிக்க நாடுகளில் 22% கணிசமான வருமானம் பெறப்படுவதை அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்கள் உணர்ந்தது. பின்னர் அவை புறவள நாடுகளின் பெரும் அதிகாரங்களை பெற்றனர். இது சர்வதேச எல்லைகளுக்குள் சுதந்திரமான நிதி ஓட்டத்தை சீராக்கியது. அவர்கள்
இந்த நாடுகளின் சிறந்த அறிவாளிகளை ஆற்றல் மிகுந்தவர்களை வந்து பெற்றுக்கொண்டு வேலைக்கு எடுத்துக்கொண்டு நியாயமற்ற நடைமுறைகளை மேற்கொண்டனர். அவர்களின் பெரிய ஆதாரங்களை பயன்படுத்தி பன்னாட்டு நிறுவனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முதலீடு செய்யவும் புதிய தயாரிப்புகளை உருவாக்கவும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை சுரண்டி கொள்ளவும் மற்றும் புதிய செயல்முறையை கண்டறியவும் செய்தனர். சரியா, எம்என்சி வந்து எல்லா அறிவாளியுமே தூக்கிட்டு போயிட்டு நம்ம நாட்டில் உள்ள வளத்தையெல்லாம் சுரண்டு, அதாவது சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் யாருன்னா அந்த பிரிட்டிஷ்காரன், டச்சுக்காரன், டேனிஷ்காரன், அவங்கள வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்படாதவன், எந்த நாட்டில் வளங்கள் இருக்கோ நான் தொழில் செய்கிறேன்னு சொல்லிட்டு, சரியா, தொழில் செய்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சுதந்திரத்தை பறித்து நம்ம நாட்டில் இருக்க இயற்கை செயற்கை மனித வளம் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, சட்டத்தால் அங்கீகரித்து வாங்க வந்து எங்கள் நாட்டில் இருக்க இயற்கை வளம், செயற்கை வளம், மனித வளம், அறிவாளிகள் எல்லாத்தையுமே, நிலப்புலம் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம திறந்து விட்டுட்ருக்கோம். சரியா, மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வந்தாங்க, பட் அது என்ன ஆச்சு, என்ன செய்கிறாங்க, அது மூலமாக என்ன நடக்குங்கிறது துளியளவும் தெரியுது. பட் அந்தளவுக்கு அவங்க எம்என்சி கூட நம்மளால் ஸ்டஃப்பு ஸ்டன் பண்ண முடியலை. சரி, இருக்கட்டும். அப்புறம் இப்போ வந்து சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்ளைக்கார கும்பல் தான் அந்த எம்என்சி கம்பெனி. சரியா, அப்போ இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்திய தொழில்துறையில் பன்னாட்டு நிறுவனம் ஒரு பொதுவான வடிவத்துடன் இந்திய தொழிலதிபர்களின் ஒத்துழைப்புடன் உடைந்தது. சரியா, எப்படி இந்திய தொழில்துறையில் பன்னாட்டு நிறுவனம் ஒரு பொதுவான வடிவத்துடன் இந்திய தொழிலதிபர்களின் ஒத்துழைப்புடன் நுழைந்தது. சரியா, 1980களில் தாராளமய மக்களின் போக்குகள் வெளிநாட்டு ஒத்துழைப்புக்கு கணிசமான பங்கினை அளித்தன. 1948 to 1988 இடையில் சுமார் 40 ஆண்டுகளில் கையெழுத்தான 12,760 மொத்த வெளிநாட்டு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களிலிருந்து இது தெளிவாகிறது. July to August 1991 அறிவிக்கப்பட்ட தாராளமயமாக்கப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையினால் வெளிநாட்டு ஒத்துழைப்புகள் அதிகரித்து வெளிநாட்டு நேரடி முதலீடும் அதிகரித்துள்ளது. அடுத்து எம்என்சியின் வளர்ச்சிக்கான காரணத்தை பார்ப்போம். சந்தை நிலப்பரப்பின் விரிவாக்கம். பெரிய அளவிலான நிறுவனங்களின் விரிவாக்கங்கள் விரிவடைந்து வருவதால் அந்த நிறுவனம் உள்ள நாட்டின் புவியியல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளை மேலும் விரிவாக்குகிறது. அடுத்து சந்தைப்படுத்தும் மேன்மை. ஒரு பன்னாட்டு நிறுவனம் தேசிய நிறுவனங்கள் மீது சந்தைப்படுத்தும் மேன்மையை கொண்டுள்ளது. இது சந்தை மதிப்பினை பெற்று அதன் தயாரிப்புகளை விற்பனை செய்வதில் குறைவான சிரமங்களை எதிர்கொள்கிறது. மேலும் பயனுள்ள விளம்பரம் மற்றும் விற்பனை ஊக்குவிப்பு தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்கிறது. நிதி மேன்மை. இது நிதி வளங்களும் உயர் நிதி பயன்பாடுகளும் உள்ளன, அதனால் வெளிப்புற மூலதன சந்தைகளை எளிதில் அணுக முடியும் மற்றும் அதன் சர்வதேச புகழ் காரணமாக வளங்களை அதிகரிக்கவும் முடியும். தொழில்நுட்ப மேன்மை. பின்தங்கிய நாடுகளில் பன்னாட்டு நிறுவனங்கள் பங்கேற்க ஊக்கமளித்ததற்கான முக்கிய காரணம் தேசிய தொழில்துறைகளுடன் ஒப்பிடுகையில் இந்த நிறுவனங்கள் தொழில் வளர்ச்சியில் தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் காணப்படுவதே ஆகும். அடுத்து மேலே உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. சரியா, இதெல்லாம் நம்ம என்னென்ன பார்க்கக்கூடாது, இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிடணும். என்ன ரீசன்னா இம்பார்ட்டனாக தான் கொடுத்துருப்பாங்க. 2018 இந்தியாவின் மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இதெல்லாம் பார்ப்போம். சோனி, சரியா, சோனி கார்பரேஷன். அடுத்து ஹவுலக் பேக்கார்டு, ஹெச்பி, ஹவுலக் பேக்கார்டு. சரியா, அடுத்து டாட்டா. நல்ல வேலை நம்ம டாட்டா இருக்குது. மைக்ரோசாஃப்ட், சரியா, ஐபிஎம், நெட்டில், ஃப்ராக்டர் அண்ட் கெம்பில், கேம்பில், சிட்டி குழுமம், பெப்சி நிறுவனம், கொக்கோ கோலா நிறுவனம். சரியா, இது ரெண்டுமே ஒன்று தான், ஆனாலும் தனித்தனி பேரில் வச்சு எல்லா வளத்தையும் நீர் வளத்தெல்லாம் சுரண்டிகிட்டு இருக்காங்க. சரியா, அடுத்து அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் 1974. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்நிய செலாவணி சட்டம், கட்டுப்பாட்டு சட்டம், 1974. சரியா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1974. இது 1973 வெளியிடப்பட்டு January 1, 1974 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த சட்டம் இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பாட்டை நேரடியாக குறிப்பிடுகிறது. அடுத்து என்ன, அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், சரியா, இது பாராளுமன்றத்தால் 1999 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கட்டுப்பாட்டுக்கு மாறாக நிர்வாகத்தை எஃப்இஎம்ஏ ஃபெமாவின் கீழ் வலியுறுத்தியது. சரியா, அடுத்து வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள் இது பார்ப்போம். வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள். மைக்ரோசாஃப்ட், தலைமையகம்
புதுதில்லி. தொழிலின் வகையை பாருங்கள், ஆட்டோமொபைல் நிறுவனம் இயங்குற நாடுகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரி மைக்ரோசாஃப்ட்னு பார்த்துட்டேன், ஹரோ மோட்டோகார்ஃப், சரியா, ஹரோ மோட்டோகார்ஃப். இது வந்து வெளிநாட்டில் இந்தியாவின் பிராண்டு, சரியா, வெளிநாட்டில் இயங்கக்கூடிய இந்தியாவின் பிராண்டை தான் பார்க்குறோம். ஹரோ மோட்டார் கிராஃப் இதோட தலைமையகம் புதுதில்லி. தொழில் வகை ஆட்டோமொபைல் எங்கெல்லாம் இயங்குதுன்னா, கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா. அடுத்து பஜாஜ், நம்ம பஜாஜ் ஹெட் ஆஃபீஸ் வந்து பூனா. இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான், ஐக்கிய அரபு நாடுகளில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது. அடுத்து டிவிஎஸ், சரியா, மூணாவது டிவிஎஸ் சென்னையில் இருக்குது தலைமையிடம். இது ஆட்டோமொபைல் தான், பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ, பெரு இங்கெல்லாம் இதோட கம்பெனிஸ் இருக்குது. அடுத்து பாரத ஸ்டேட் பேங்க், சரியா, பேங்கோட தலைமையிடம் மும்பை, வங்கி ஆஸ்திரேலியாவில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, பெல்ஜியத்தில் இருக்குது. அடுத்து பாரத் ஏர்டெல் தலைமையிடம், பாரத் ஏர்டெலோட தலைமையிடம் நியூ டெல்லி. தகவல் தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் இதோட வேறு ஃபேக்ட்ரிஸ்லாம் எங்கே இருக்குன்னா, தென்னாசியா, ஆப்பிரிக்கா, சரியா. அடுத்து மைக்ரோமேக்ஸ் இன்டர்மெட்டிக்ஸ், மைக்ரோமேக்ஸ் இன்டர்மெட்டிக்ஸ் இது வந்து எங்கள் இதோட தலைமையிடம் கூர்கானில் இருக்குது, சரியா, கூர்கானில் இருக்குது. மின்னணு பொருட்கள் இது எங்கெல்லாம் இருக்குன்னா, நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷில் இருக்குது. அடுத்து அமுல், சரியா, அமுல் ஆனந்த் குஜராத்தில் இருக்குது. உணவுப் பொருள், சரியா, உணவுப் பொருள் தயாரிப்பு எங்கெல்லாம் இருக்குன்னா, ஐக்கிய நாடுகள், தாய்லாந்து, மலேசியா, ஹாங்காங், ஜப்பான். அப்புறம் ஓஎன்ஜிசி, ஓஎன்ஜிசியோட தலைமையிடம் புதுதில்லி, சரியா, ஓஎன்ஜிசி புதுதில்லி. எரிவாயு பிரேசில், கொலம்பியா, ஈரானில் இருக்குது. அடுத்து டாக்டர் ரெட்டி மருத்துவ ஆய்வகம், சரியா, டாக்டர் ரெட்டி மருத்துவ ஆய்வகம் ஹைதராபாத், மருந்து பொருட்கள் ஏற்றுமதி பிரேசில், மெக்சிகோ, ஜமலிக்கா, சரியா. அடுத்து இன்ஃபோசிஸ் பெங்களூரு தலைமையிடம், மென்பொருட்கள் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, சரியா, இதெல்லாம் இங்கெல்லாம் இருக்குது. இத்தனை டாப் 10 அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள். அடுத்து 5 பண்டங்களின் கண்டுபிடிப்புகள், சரியா, பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து புதிய தயாரிப்புகள் மற்றும் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை உயர்ந்த வடிவமைப்புகளாக உருவாக்குவதற்கான பணிகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுடன் ஈடுபட்டுள்ளன. எம்என்சி நன்மைகள் என்னென்னு பார்ப்போம்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் குறைந்த விலையில் பொருட்களை தரமாகவும் மற்றும் பரிவர்த்தனை செலவும் இல்லாமல் உற்பத்தி செய்கிறது, சரியா. பன்னாட்டு நிறுவனங்கள் விலைகளை குறைப்பதால் உலகளாவிய நுகர்வோரின் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் வரி மாறுபாட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளூர் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பினை ஊக்குவிக்கிறது, சரியா, இதெல்லாம் இதோட பெனிஃபிட்ஸு, சரியா. அடுத்து பன்னாட்டு நிறுவனங்களின் தீமைகள் என்னென்னு பார்த்தோன்னா, பன்னாட்டு நிறுவனங்கள் முற்றுரிமையை சில தயாரிப்புகளுக்கு வளர்ப்பதற்கான ஒரு வழியாகும். பன்னாட்டு நிறுவனங்களினால் சுற்றுச்சூழலில் தீங்கினை உருவாக்க வாய்ப்புள்ளது. ஒரு புரவல நாட்டின் பொருளாதாரத்தில் பன்னாட்டு நிறுவனத்தின் அறிமுகம் சிறிய உள்ளூர் வணிக வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும், சரியா. நம்ம சொன்னோம்ல, எம்என்சினால் நம்ம மேக் இன் இந்தியா திட்டமே பாலாகுதுன்னு சொல்லி. பன்னாட்டு நிறுவனங்கள் ஒழுக்க நெறிமுறைகளை மீறுவதோடு தார்மீக சட்டங்களை அவர்கள் குற்றம் சாட்டி மூலதனத்துடன் தங்கள் வணிக செயல்பாட்டினை திருப்பிக் கொள்வதற்கும் முனைவர், சரியா. நம்ம லாவே குற்றம் சாட்டி அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, நோக்கியா மாதிரி. நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு, சரியா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நியாயமான வர்த்தகமானது சிறிய விவசாயிகளை உலகளாவிய சந்தை இடத்தில் ஒரு சுறுசுறுப்பான பகுதியாக வைத்திருப்பதோடு நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்கவும் கொள்முதல் செய்யவும் அவர்களின் மதிப்பை ஆதரிக்கவும் நோக்கமாக கொள்ளும் ஒரு வழிமுறையாகும். நியாயமான வர்த்தகம் என்பது விவசாய பொருட்கள் மற்றும் முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்ட கைவினைப் பொருட்களின் உற்பத்தியாளரும் மற்றும் வாங்குவோரும் தானாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் குறிக்கோள்களை முன்னெடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட வணிக நடைமுறையே ஆகும், சரியா. இதுதான் ஒரு நியாயமான வர்த்தகம். இது வந்து சிறிய அளவிலான விவசாயிகள், பண்ணை தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களின் வருமானத்தை உயர்த்துவது மற்றும் உறுதிப்படுத்துதல், சரியா. இது வந்து பொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையுடன் தொடர்புடைய பொருளாதார லாபங்கள், வாய்ப்புகள் மற்றும் இடர்பாடுகளை சமமாக விநியோகித்தல். அடுத்து இதோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, உற்பத்தியாளர் குழுக்களின் நிறுவன மற்றும் வர்த்தக திறன்களை அதிகரித்தல். அடுத்து தொழிலாளர் உரிமைகளை மேம்படுத்துதல் மற்றும் தொழிலாளர்கள் சரியான முறையில் ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்தல்.
பாதுகாப்பான மற்றும் நிலையான விவசாய முறைகள் மற்றும் பணி நிலைமைகளை ஊக்குவித்தல். இதெல்லாமே இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஒரு பணினே சொல்லலாம். நியாயமான வணிகம் என்பது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சிறந்த விலை, சிறந்த வேலைவாய்ப்பு அளித்தல் மற்றும் வர்த்தகம் தொடர்பான நியாயமான விதிமுறைகளை அளிப்பதாகும். இவற்றின் ஆதரவு வளர்ந்து வரும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளி வர்க்கத்தின் வாழ்விற்கும் மற்றும் அவர்கள் எதிர்காலத்தையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மையமாக கொண்டிருக்கும். சரியா, இதுதான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட பணி. அடுத்து நியாயமான வணிக நடைமுறைகளின் பயனாளிகள் யாரெல்லாம் பார்த்தோம்னா, நுகர்வோர். ஃபஸ்ட்டு வந்து நுகர்வோர் நியாயமான வர்த்தக அமைப்பை ஆதரித்தும் மற்றும் சர்வதேச வர்த்தக விதிகளின் பரந்த சீர்திருத்தத்தை ஒப்பிட்டும் அவர்கள் சிறந்த தரவுகளை வளர்ந்து வரும் வரம்பிலிருந்து தேர்வு செய்யலாம். நியாயமான வர்த்தக பெயரிட்ட தயாரிப்புகளை நுகர்வோர் வாங்குவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த போராடும் தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அடுத்து வர்த்தகர் அல்லது நிறுவனர்கள்னு வச்சுக்கலாம். 2002 முதல் இது வர்த்தகத்தில் மிகவும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட சமூக மற்றும் முன்னேறிய அடையாளமாக மாறியுள்ளது. நியாயமான வர்த்தக நிறுவனங்கள் தங்கள் வர்த்தகத்திற்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நம்பகமான வழியை வழங்குகிறது. உற்பத்தியாளர்கள். அடுத்து கடைசி ப்ரொடக்ஷன். நிலையான விலையில் நிலையான உற்பத்தி செலவுகளை கட்டுப்படுத்தலாம். சந்தை அணுகுதல் என்பது சந்தையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உற்பத்தியாளர்களிடம் வர்த்தகம் செய்ய வாங்குபவர்கள் உதவுவதாகும். பங்குதாரர். விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது உற்பத்தியாளர்கள் தங்கள் எதிர்கால முடிவுகளில் ஈடுபடுதல். சரியா, அடுத்து நியாயமான வர்த்தக அமைப்பின் கோட்பாடுகள் எப்படின்னு பார்ப்போம். நியாயமான வர்த்தக அமைப்பின் கோட்பாடுகள் என்னென்னா, பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு, நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் நியாயமான விலையில் கொடுப்பது, குழந்தை தொழிலாளர் மற்றும் கட்டாய தொழிலாளர் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது, பாகுபாடு அல்லாத பாலின சமபங்கு மற்றும் சங்க சுதந்திரம் ஆகியவற்றுக்கு அர்ப்பணித்தல், திறனை வளர்த்தல் மற்றும் நியாயமான அமைப்பினை மேம்படுத்துதல், சுற்றுச்சூழலுக்கு மதிப்பளித்தல். இதெல்லாமே வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதோட கோட்பாடு. சரியா, காபி, டீ, கொக்கோ, தேன் மற்றும் வாழைப்பழம் போன்றவை வந்து நியாயமான வர்த்தக உணவுப் பொருட்களாகும். கைவினைப் பொருட்கள், ஜவுளி மற்றும் பூக்கள் போன்றவை வந்து உணவு அல்லாத பொருட்களாகும். சரியா, இது ஒரு இம்பார்ட்டண்டானது. நியாயமான வர்த்தக உணவுப் பொருட்கள் எதெல்லான்னு கேட்டாங்கன்னா, காபி, டீ, கொக்கோ, தேன் மற்றும் வாழைப்பழம். அது மட்டும் இல்லாமல் கைவினைப் பொருட்கள், ஜவுளி மற்றும் பூக்கள் போன்றவை வந்து உணவு இல்லாத பொருட்கள். எதுக்குன்னா, நியாயமான வர்த்தக பொருட்கள். சரியா, அடுத்து காட், GATT அதோட அப்ரிவியேஷன் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. சரியா, காட்னா ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப். சரியா, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டாரிஃப், சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு. சரியா, சுங்கவரி வாணிபம் குறித்த ஒரு பொது உடன்பாடு தான் காட். 1947 23 நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. காட்டின் நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது. சரியா, காட்டின் நிறுவன உறுப்பினர்களில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது. 7வது சுற்றில் 99 நாடுகள் பங்கேற்றது. சரியா, அடுத்து 1986 8வது சுற்றில் உருகுவே சுற்று 117 நாடுகள் பங்கேற்றன. சரியா, உருகுவே சுற்றுன்னு முக்கியமாக டினோட் பண்ணுறாங்க. அதனால் இது கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 1986 8வது காட்டு சுற்று, அது வந்து உருகுவே சுற்றுன்னு சொல்கிறாங்க. அதில் எத்தனை நாடு பங்கு பெற்றிருக்குன்னா, 117 நாடு பங்கு பெற்றிருக்கு. சரியா, காட்டின் இயக்குனர் ஜென்ரல் ஆர்தர் டங்கல் கொண்டு வந்த இறுதி சட்ட அல்லது ஒப்பந்த வரைவு தான் டங்கல் வரைவு என்று அழைக்கப்பட்டது. சரியா, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். யார், காட்டின் இயக்குனர் ஜென்ரல் ஆர்தர் டங்கல், அவர் கொண்டு வந்த இறுதி சட்டம் அல்லது ஒப்பந்த வரைவு தான் டங்கல் வரைவு என்று அழைக்கப்படுது. சரியா, டங்கல் வரைவிற்கு 15 April 1994 அன்று இறுதியாக சட்டமானது ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. சரியா, காட்டின் முக்கிய நோக்கம் அர்த்தமுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை அதிகரித்தல் ஆகும். சரியா, இதுதான் காட்டின் ஒரு முக்கியமான விதிமுறைகள். சரியா, அடுத்து காட் இது
கேட்கக்கூடிய பாக்ஸ், அதனால தான் உங்களுக்கு தெரியுமான கொடுத்துருக்காங்க. கேட்டின் சுற்றுகள் ஒன்றாவது வந்து ஜெனீவா சுவிட்சர்லேருந்து நடந்திருக்கு 1947. ரெண்டாவது வந்து அன்னிசி ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு 1949. மூணாவது டார்குவே இங்கிலாந்து நடந்திருக்கு 1950-51. அடுத்து 4, 5, 6 ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் 1956, 60-61, 64-67. அடுத்து 7வது வந்து டோக்கியோ, சரியா, ஜப்பானில் நடந்திருக்கு 1973-79. அடுத்து 1986-94 8வது சுற்று மற்றும் இறுதி சுற்று பாண்டடல் எஸ்டி, அதாவது உருகுவே, இதை உருகுவே சுற்று என்று அழைத்தனர், சரியா, இது முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் 1994 ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பை அமைப்பதற்கு கேட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்றின் இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. சரியா, கேட்டுக்கு அப்புறம் தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உதயமாகுது. சரியா, 1994 ஏப்ரல் மாதம், சரியா, ஏப்ரல் மாதம் வர்த்தக அமைப்பை வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அமைப்பை அமைப்பதற்கு எந்த சுற்றில் உருகுவே சுற்றின் இறுதி ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்திடுறாங்க எல்லா நாடும், சரியா. அப்போ கேட் உறுப்பு நாடுகளெல்லாம் கையெழுத்திட்டது. இந்த அமைப்பை அமல்படுத்திட உடன்படிக்கை ஏற்று 104 உறுப்பினர்களால் கையெழுத்திடப்பட்டது. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உடன்படிக்கை January 1, 1995 முதல் நடைமுறைக்கு வந்தது, சரியா. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உடன்படிக்கையை வந்து எப்போ, ஜனவரி 1, 1995 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்துடுது, சரியா. தற்போது உலக வர்த்தக அமைப்பில் 164 நாடுகள் இருக்குது, உறுப்பினராக இருக்குது, சரியா. 164 நாடுகள் வந்து உறுப்பினர்களாக உள்ளது. உலக வர்த்தக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னா, தலைமையகம் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது, சரியா, ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. நோக்கம் பார்த்தாங்கன்னா வணிகத்தை கட்டுப்படுத்துதல், அயல்நாட்டு வணிகத்தை ஒழுங்குமுறைப்படுத்தணும்னு வச்சுக்கலாம், சரியா. அடுத்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை இயக்குனர், துணை தலைமை இயக்குனர் வந்து 4 பேர் இருக்கிறாங்க, சரியா. தலைமை இயக்குனர் ஒருத்தர், துணை தலைமை இயக்குனர் 4 பேர் மற்றும் 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள் இருக்காங்க, சரியா. அடுத்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் 5 வகையான மானியங்களை குறிப்பிடுகிறது. பண மானியங்கள் அளித்தல், விதிவிலக்குகள், கடன்கள் அல்லது இடைநிறுத்தல் போன்ற வரி சலுகைகள் அளித்தல், கடன் உத்தரவாதங்கள் போன்ற அபாயத்தை அதாவது அசம்ஷன் பண்ணுறது, அரசு கொள்முதல் கொள்கைகள், சுதந்திர சந்தை விலையை விட அதிகமாக செலுத்தல், பங்கு கொள்முதல், சந்தை பங்குகளை விட ஒரு நிறுவனத்தின் பங்கு விலை அதிகமாக இருத்தல், இவை அனைத்து மானியங்கள் என கருதப்படுகின்றன. ஏனென்றால் அவை வணிகம் செய்வதற்கான செலவினை குறைக்கின்றன, சரியா. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த 5 வகையான மானியங்களை குறைச்சி வணிகம் செய்வதற்கான செலவினை வந்து குறைக்கி, அப்போனா குறைஞ்ச விலையில் பொருட்கள் கிடைக்கும், சரியா, எல்லா நாடும் ஈஸியாக ட்ரேட் பண்ணும். அதுக்காக தான் இந்த வேலையை வந்து இது செய்யுது, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் செய்யுது, சரியா. அடுத்து G7 நாடுகள், சரியா, G7 நாடுகள் எதுலன்னு பார்ப்போம். இது ஒரு முக்கியமானது. G7 நாடுகள் கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், ஐக்கிய அரசு, ஐக்கிய நாடுகள், சரியா, இதான் G7 நாடுகள். அடுத்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் குறிக்கோள்கள் என்னென்னு பார்ப்போம். அயல்நாட்டு வணிபத்திற்கான விதிகள் அமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல், அயல்நாட்டு வணிபத்துக்கு விதிகள் அமைத்தல் மற்றும் செயல்படுத்துதல்லாம் இதோட முக்கியமான இது குறிக்கோள்கள், சரியா. அடுத்து வர்த்தக தாராளமயமாக்கலுடன் பேச்சுவார்த்தை மற்றும் கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை வழங்குதல், வர்த்தக தாராளமயமாக்கலுடன் பேச்சுவார்த்தை மற்றும் கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை வழங்குதல், வர்த்தக தகராறுகளை கையாளுதல், நிலையான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டையும் ஒருங்கிணைத்து அறிமுகம் செய்தல், உலக வர்த்தகத்தில் வளர்ந்து வரும் நாடுகளின் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுத்தல் இல்லை பாதுகாப்பாக இருத்தல், முடிவெடுக்கும் செயல்களின் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல், சரியா. அடுத்து முழு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனுள்ள தேவையை அதிகரித்துதல் தான் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட குறிக்கோள். அடுத்து அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள், அதாவது ட்ரிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க,
ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். அறிவுசார் பண்டங்களின் உரிமைகள் என்பது ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் என வரையறுக்கலாம். சரியா, ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் என்று வரையறுக்கலாம். ட்ரிப்ஸின் கீழ் பண்டங்கள் அல்லது செயல்முறைகள் அனைத்து துறைகளின் தொழில்நுட்பங்களில் எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் காப்புரிமை வழங்குகிறது. சரியா, ட்ரிப்ஸின் கீழ் கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த ஒரு தொழில்நுட்பங்களுக்கும் எந்த ஒரு கண்டுபிடிப்புக்கும் காப்புரிமை காப்பிரைட்ஸ் வழங்குது. சரியா, ட்ரிப்ஸு ஒப்பந்தத்தில் 7 பகுதிகள் அறிவார்ந்த சொத்து உரிமைகளை உள்ளடக்கியுள்ளது. அதாவது நகல் உரிமைகள், வர்த்தக சந்தை, வர்த்தக ரகசியங்கள், தொழில் வடிவமைப்பு, புவியியல் முகவர்களின் ஒருங்கிணைந்த சுற்றுகள் மற்றும் காப்புரிமைகள் போன்றவைகளாகும். சரியா, ஸோ ட்ரிப்ஸும் முக்கியமானது. இதிலேருந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து வர்த்தக தொடர்புடைய முதலீட்டு நடவடிக்கைகள் ட்ரிம்ஸ். சரியா, ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெசட்னு சொல்கிறாங்க ட்ரிம்ஸ், வர்த்தக தொடர்புடைய முதலீட்டு நடவடிக்கைகள். உள்நாட்டு தொழில்களின் வளர்ச்சிக்காக தேவையான வசதிகளை வழங்குவதற்கு அந்நாட்டில் செய்யப்படும் வெளிநாட்டு முதலீட்டிற்கு சில நிபந்தனைகள் அல்லது கட்டுப்பாடுகளை அரசு விதிக்கும் என்பதையே ட்ரிம்ஸ் குறிக்கிறது என்று உருகுவே சுற்று உடன்படிக்கை கூறுகிறது. சரியா, உள்நாட்டு தொழில்களின் வளர்ச்சிக்காக தேவையான வசதிகளை வழங்குவதற்கு அந்நாட்டில் செய்யப்படும் வெளிநாட்டு முதலீட்டிற்கு சில கண்டிஷன் அல்லது கட்டுப்பாடுகளை கவர்மெண்ட் விதிக்கலாம். சரியா, விதிக்கும் என்பதையே ட்ரிம்ஸ் குறிப்பிடுகிறது. சரியா, இது ஒரு உருகுவே சுற்றோட உடன்படிக்கை கூறுது. அடுத்து உலகமயமாக்கலின் தாக்கமும் மற்றும் சவால்களும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேர்மறை தாக்கம் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சிறந்த பொருளாதாரம் மூலதன சந்தையின் விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்துகிறது. வாழ்க்கை தரமும் அதிகரித்துள்ளது. உலகமயமாக்கல் வேகமாக வர்த்தகத்தை அதிகரித்து அதனால் அதிக மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. சரியா, வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் நடக்குது. அடுத்து புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய அறிவியல் ஆராய்ச்சிகள் முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா, உலகமயமாக்கல் ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கும். இது பண்டங்கள் ஓட்டத்தை தாராளமாக அதிகரிக்கவும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகரிக்கவும் எது உலகமயமாக்கல் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதே எதிர்மறை தாக்கம் எப்படி இருக்குன்னா, நாடுகளுக்கிடையே மிக அதிகமான மூலதனம், வருமானத்தின் நியாயமற்ற மற்றும் ஒழுக்கமற்ற விநியோகப்பாளர்களை அறிமுகப்படுத்துகிறது. சரியா, பிஸ்னஸில் ஒழுக்கமில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டனே வச்சுக்கோங்க. தேசிய ஒருமைப்பாட்டை இழந்து வருவதோடு மிக அதிகமான வர்த்தக பரிமாற்றம் இருப்பதால் சுதந்திரமான உள்நாட்டு கொள்கைகள் இழக்கப்படுகின்றன என்பது அச்சத்திற்குரியதாகும். தேசிய ஒருமைப்பாட்டை இழந்து வருவதோடு மிக அதிகமான வர்த்தக பரிமாற்றம் இருப்பதால் சுதந்திரமான உள்நாட்டு கொள்கைகள் இழக்கப்படுகின்றன. சரியா, என்பது ஒரு அச்சத்திற்குரியதாகும். முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் வளங்களை பிரித்தெடுத்தலும் ஒரு பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சிக்கு தேவையற்றாலும் இது எதிர்மறை சுற்றுச்சூழல் மற்றும் சமூக செலவுகளை அதிகரிக்கும். அடுத்து அந்நிய செலாவணியை பெறுவதற்காக இயற்கை வளங்கள் மிக அதிகமாகவும் விரைவாகவும் சுரண்டப்படுகிறது. சுற்றுச்சூழல் பற்றிய தரங்கள் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. சரியா, அடுத்து உலகமயமாக்கலின் சவால்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உலகமயமாக்கலின் நன்மைகள் அனைத்து நாடுகளுக்கும் நீட்டிக்கப்பட வேண்டும், அவை தன்னிச்சையாக செயல்படாது. சரியா, வளர்ந்து வரும் உலகில் உலகமயமாக்கல் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் என்பது ஒரு அச்சத்திற்கு உரியதாகும். உலகமயமாக்கலினால் உலகளாவிய போட்டி அதிகரித்து தொழில்துறை உலகில் ஊதியங்கள், தொழிலாளர் உரிமைகள், வேலைவாய்ப்பு நடைமுறைகள் ஆகியவற்றை அடிமட்டத்திற்கு கொண்டு செல்ல இது வழிவகுக்கும். உலகமயமாக்கல் வந்து ஒரு அடிமட்டத்துக்கு பிஸ்னஸில் எந்தவித ஒழுக்கம் இல்லாமல் செயல்படுறதுக்கு இந்த உலகமயமாக்கலே ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது உலகளாவிய சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கிறது. சரியா, உலகமயமாக்கல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. உலகமயமாக்கலால் குழந்தை தொழிலாளர் மற்றும் அடிமைத்தனம் போன்ற நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது. மக்கள் அதிகமாக துரித உணவுகளை உட்கொள்கிறார்கள். இதனால் உடல்நலக்குறை மற்றும் நோய் பரவலுக்கும் இது வழிவகுக்கு. சரியா, இந்த பாடத்தின் மூலம் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோன்னு பார்ப்போம். படிச்சிருக்கோம், இதில் இருந்தால் கொஸ்டின் வரும். சரியா, நம்ம என்ன படிக்கிறோம், நமக்கு படிக்க டயம் இருக்கா, அந்த லெசன்களை படிக்க டயம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். படிக்க டயம் இல்லையா, வேறு ஒன்றுமே வேண்டாம். நேராக உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் கொடுத்துருக்க கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பாடச்சுருக்கம், சரியா, அதுக்கப்புறம் இந்த அறிஞர் பொருள் இல்லை கலைச்சொற்கள் இல்லை க்ளோசரி, சரியா, இப்படி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான். ஸோ இதெல்லாம் டக்குன்னு பார்த்துக்கணும். சரியா, இதில் இருந்தால் கொஸ்டின்னு நாலேஜபிளாக இருக்கும். சரியா, இதை பார்ப்போம்.
உலகமயமாக்கல் என்பது ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பதாகும். உலகமயமாக்கல் என்பது ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்துடன் ஒருங்கிணைப்பதாகும். இது ஒரு க்வெஸ்சன். உலகமயமாக்கலின் மூன்று நிலை என்னென்னா, தொன்மை உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல். சரி, இது ஒரு அடுத்த க்வெஸ்சன். அடுத்து எல்பிஜி, தாராளமயமாக்கல், சரியா, லிபரலைசேஷன், தனியார் மயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன், உலகமயமாக்கல், குளோபலைசேஷன், சரியா, அதோட அப்ரிவியேஷன் எல்பிஜிக்கு அப்ரிவியேஷன். அடுத்து, பன்னாட்டு நிறுவனமானது அதன் சொந்த நாட்டிற்கும் வெளியே குறைந்தபட்சம் வேறு ஒரு நாட்டில் பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உற்பத்தி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெரு நிறுவனமாகும். இது ஒரு எளிமையான விளக்கம். சரியா, பன்னாட்டு நிறுவனம் தன்னாட்டில் இல்லை, பக்கத்து நாட்டிலேயோ, ஏதோ ஒரு நாடு, குறைந்தபட்சம் ஒரு நாட்டிலேயாவது, சரியா, தன்னோட ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அதான் எம்என்சி. பன்னாட்டு நிறுவனங்களை சர்வதேச நிறுவனங்கள் அல்லது பன்னாட்டு அமைப்பு என்றும் அழைக்கலாம். சரியா, இது ஒரு க்வெஸ்சன். அடுத்து, 1947 இருபத்தி மூன்று நாடுகள் காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. காட்டின் நிறுவன உறுப்பினர்களை இந்தியா ஒன்றாக இருந்தது. இது ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். சரியா, அடுத்து அறிஞ்ச பொருள், உலகமய மக்கள் பண்டங்கள் மற்றும் பணிகள் சர்வதேச சந்தையில் எந்த தடையும் ஏற்படாமல் பல்வேறு பொருளாதாரங்களை ஒருங்கிணைப்பதாகும். குளோபலைசேஷன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் சர்வதேச சந்தையில் எந்த தடையும் ஏற்படாமல் பல்வேறு பொருளாதாரங்களை ஒருங்கிணைப்பது தான் உலகமய மக்கள். சரியா, அடுத்து வருங்கால எதிர்பார்க்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட செய்திகளை எதிர்பார்க்கலாம் எதிர்காலத்தில். வருங்காலங்கிறதே எதிர்காலம் தானே, ஃபியூச்சர், அது எப்படின்னா வச்சுக்கோங்க. தொன்மையான அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. அடமானம் வைக்கப்பட்ட, சரியா, அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஒழித்தல், உடனடியாக திடீர், உடனடியாக அல்லது திடீர், உடனடியாக வெளியேறுதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து வெற்றிகரமான பாகுபாடு, இதெல்லாம் மீனிங் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரியா, இந்த புக் பேக்லாம் நான் கோர்வையாக போடுறேன், அப்போ தான் படித்த மாதிரி இருக்கும். சரியா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வெற்றி நமதே.